எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜனார்தனன். இன்றைக்கும் நம்ம வீடியோவில் லேட்டஸ்ட்டான அப்டேட்டை தான் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, கடந்த 2 வருஷமாக நடந்து முடிஞ்ச பேச்சுவார்த்தையில் ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. அது என்னென்னா, கொழும்பு போர்ட்டில் ஈஸ்ட் டெர்மினல் டெவலப் பண்ணுறதுக்காக. இதுக்கு முன்னாடி இருந்த பிரைம் மினிஸ்டர் ரணில் விக்ரமசிங்கே இதுக்கு ஒப்பந்தமும் கொடுத்திருந்தாரு. அதாவது இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து ஸ்ரீலங்காவுக்கு கொழும்புல ஈஸ்ட் டெர்மினல் போர்ட்டை கட்டி கொடுக்கறதுக்காக. பட் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனதுனால இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ அதை ரிவைஸ் பண்ணி கொழும்பு போர்ட்ல உள்ள வெஸ்ட் டெர்மினலை டெவலப் பண்றதுக்கு இந்தியா கிட்ட அனுமதியும் கொடுத்திருக்காங்க. இந்த வெஸ்ட் டெர்மினல் ப்ராஜெக்டை இந்தியாவோட அதானி குரூப்புக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம வீடியோல ஏன் கொழும்பு ஈஸ்ட் டெர்மினல் அக்ரிமெண்ட்டை கேன்சல் ஆச்சு, ரெண்டாவது கொழும்பு வெஸ்ட் டெர்மினோட டீல் என்ன, ஏன் கொழும்பு வெஸ்ட் டெர்மினல் பண்ணுவாங்க 35 இயர்ஸ்க்கு. தென் 35 இயர்ஸ் முடிஞ்ச பிறகு ஃபைனலா இந்தியா இந்த போர்ட்டை ஸ்ரீலங்கா கிட்ட மறுபடியும் ஒப்படைச்சிருவாங்க. இதை தான் பில்ட் ஆபரேட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்றாங்க, ஷார்ட்டா BOT அக்ரிமெண்ட்னு சொல்றாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கொழும்பு போர்ட் லொகேஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீலங்கால டோட்டல் 4 மேஜர் போர்ட் இருக்குது. அதாவது போர்ட் ஆஃப் 3 கோன்மலே, போர்ட் ஆஃப் ஹம்பந்தோட்டா, போர்ட் ஆஃப் கலி அண்ட் போர்ட் ஆஃப் கொழும்போ. இந்த 4 மேஜர் போர்ட்ல அதிகமா ஷிப்பிங் சர்வ் பண்றது இந்த போர்ட் ஆஃப் கொழும்புல தான். சோ இதனால இந்தியாவுக்கு நிறைய ப்ராஃபிட் வர்றதுக்கு அதிகமா சான்ஸ் இருக்குது. இது கூடவே அதிகமான கண்டெய்னர்ஸ் ஹேண்ட்லிங் நடக்கிறதும் இந்த கொழும்பு போர்ட்ல தான். இந்த BOT அக்ரிமெண்ட் 35 இயர்ஸ்க்கு போட்டிருக்காங்க. இதுல 3 கம்பெனி கூட டைஅப் வச்சு தான் இந்த வெஸ்டர்ன் போர்ட்டை டெவலப்பும் பண்றாங்க. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மெஜாரிட்டியான ஸ்டேக் ஹோல்டர் இந்தியாவோட அதானி குரூப் தான். அதாவது அதானி குரூப் கிட்ட கிட்டத்தட்ட 51% ஷேர நம்ம அதானி குரூப் தான் வச்சிருக்கு. ஸ்ரீலங்காவோட ஜான் ஹீல்ஸ் கம்பெனி 34%, ஸ்ரீலங்காவோட போர்ட்ஸ் அத்தாரிட்டிக்கு வெறும் 15% ஷேரும் கொடுத்திருக்காங்க. இந்த வெஸ்டர்ன் போர்ட்ல கிட்டத்தட்ட $700 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. இந்த ஸ்ரீலங்கா போர்ட் செக்டர்லயே அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது இந்த வெஸ்டர்ன் போர்ட்ல தான். இந்த கொழும்பு போர்ட் வேர்ல்ட் ரெபுடேஷன் போர்ட்ல இதுவும் ஒண்ணு. சோ இது இந்தியாவுக்கு டபுள் ப்ராஃபிட். அது என்னன்னா, இது அக்ரிமெண்ட் படி 35 இயர்ஸ்க்கு 51 ஷேர நம்ம கிட்ட தான் இருக்க போகுது. ஏன் ஈஸ்ட் டெர்மினல் டெவலப் பண்ற அக்ரிமெண்ட் கேன்சல் ஆச்சுங்கிறத டீடைலா பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இருந்த ரணில் விக்ரமசிங்கே அண்ட் ஸ்ரீசேனா கவர்மெண்ட் இருந்துச்சு. இப்போ அது ராஜபக்சே பிரதர்ஸ் கவர்மெண்டா மாறிடுச்சு. May 2019 ரணில் விக்ரமசிங்கே அண்ட் ஸ்ரீசேனா கவர்மெண்ட் இருக்கும் போது ட்ரிபார்ட்டைன் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. இது இந்தியா, ஜப்பான் அண்ட் ஸ்ரீலங்கா கூட இருந்துச்சு. இந்த 3 கண்ட்ரியும் சேர்ந்து கொழும்புல ஈஸ்ட் டெர்மினல் டெவலப் பண்ற அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருந்தாங்க. ஆனா இது கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனதுனால இந்த அக்ரிமெண்ட கேன்சல் பண்ணிட்டாங்க. ஈஸ்ட் டெர்மினல் ப்ராஜெக்ட் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். ஏன்னா ப்ராஸ்பெக்டிவ் கன்சர்ன் படி பார்த்தா எக்கனாமிக், கமர்ஷியல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஏன்னா கொழும்பு போர்ட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சைனாவோட இன்ஃபுளுன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. எப்படின்னா, கொழும்பு இன்டர்நேஷனல் கண்டெய்னர் டெர்மினல் அதாவது CICT ஓட 85% ஷேர நம்ம சைனா தான் வச்சிருக்காங்க. இந்த கொழும்பு போர்ட்ல தான் நம்ம இந்தியாவோட 70% கமர்ஷியல் ஷிப்பிங் டிரான்ஸ்மிஷன் நடந்துட்டு இருக்கு. சோ நம்மளுடைய பிரசன்ஸ் அங்க ரொம்ப முக்கியமா இருக்குது. ஆனா கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனதுனால இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையில இருந்து போயிருச்சு. எப்படின்னா, ராஜபக்சே கவர்மெண்ட் வந்த பிறகு அதாவது February 1, 2021 இந்த ட்ரிபார்ட்டைன் அக்ரிமெண்ட்டை, அதாவது இந்தியா, ஜப்பான் அண்ட் ஸ்ரீலங்கா சேர்ந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ற இந்த போர்ட் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. இதுக்கு ஸ்ரீலங்கா ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்தாங்க. அது என்னன்னா, ஸ்ரீலங்கா மட்டுமே இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஈஸ்ட் டெர்மினலை டெவலப் பண்ண போறாங்கன்னு சொன்னாங்க. இதுக்கு ஒரு உதாரணமும் சொன்னாங்க. அது என்னன்னா, அங்க உள்ள ஒர்க்கர்ஸ் யூனியனும் நேஷனலைஸ் குரூப்பும் புத்திஸ்ட் மார்க்ஸும் ஆப்போசிட் பண்றாங்க. எதுக்குன்னா, இந்த ஈஸ்ட் டெர்மினலுக்குள்ள எந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரக்கூடாதுன்னு. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு க்வெஸ்சன் ரைஸ் ஆகும். அது என்னன்னா, எந்த ஃபாரின் இன்வெஸ்டரும் வரக்கூடாதுன்னா நம்ம சைனா மட்டும் எப்படி ஸ்ரீலங்கால இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னு. இந்த க்வெஸ்சனை ஸ்ரீலங்கா கிட்ட கேட்டா அவங்க கிட்டயே ஆன்சர் இல்லை. ஏன்னா சைனாவோட புது அடிமை நம்ம ஸ்ரீலங்கா தானே. ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போற வெஸ்டர்ன் டெர்மினலை விட ஈஸ்ட் டெர்மினல் தான் நமக்கு இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ஈஸ்ட் டெர்மினல் ப்ராஜெக்ட் கேன்சல் பண்ண உடனே இது இந்தியாவுக்கு பெரிய ஷாக்கா தான் அமைஞ்சிச்சு. ஏன்னா 1 மந்த்துக்கு முன்னாடி
இந்தியாவோட ஃபாரின் அஃபேர் மினிஸ்டர் ஜெய்சங்கரும் ஜப்பானோட ஃபாரின் மினிஸ்டரும் சேர்ந்து கொழும்புக்கு போய் ராஜபக்சே கவர்மெண்ட் கிட்ட கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா இப்போ ஸ்ரீலங்கா இந்த அக்ரிமெண்ட் 1 மந்த்க்குள்ளேயே கேன்சல் பண்ணிட்டாங்க, எந்த முன் அறிவிப்பும் இல்லாம. இதனால இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய டிப்ளோமேட்டிக் ஃபெயிலியரா தான் பார்க்கப்பட்டுச்சு. டெர்மினல் ப்ராஜெக்ட் போர்ட் டீல பத்தி டீடைலா பார்ப்போம். பிப்ரவரி 2021 ஈஸ்ட் டெர்மினல் ப்ராஜெக்ட் அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க இந்த ஸ்ரீலங்கா கவர்மெண்ட். ஆனா அடுத்த மாசமே, அதாவது மார்ச் 2021ல ஸ்ரீலங்கா, நாங்க இந்த வெஸ்ட் டெர்மினல் போர்ட் டெவலப் பண்ற ப்ராஜெக்ட்டை நாங்க இந்தியாவுக்கு ஜப்பானுக்கு கொடுக்குறோம் சொன்னாங்க. உடனே நம்ம இந்தியா இதுக்கு ஓகேவும் சொல்லிட்டாங்க. 15th March 2021 அதானியோட சேர்மன் கௌதம் அதானி இந்த கான்ட்ராக்ட் டீல கன்ஃபார்மும் பண்ணிட்டாரு ட்விட்டர் வழியா. பட் ஜப்பான் இந்த டீல பத்தி ஒண்ணுமே சொல்லாதனால ஃபைனலா September 30, 2021 வெஸ்டர்ன் கண்டெய்னர் டெர்மினல் ப்ராஜெக்ட்டை நம்ம இந்தியாவோட அதானி அண்ட் ஸ்ரீலங்காவோட ஜான் ஹீல்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கா போர்ட் அத்தாரிட்டி கூட சைனும் ஆயிருச்சு. இப்போ கன்க்ளூஷனை பத்தி பார்ப்போம். இந்த கொழும்பு போர்ட்ல அதிகமா, அதாவது 70% ஷிப் கார்கோ டிரான்ஸ்ஃபரும் கண்டெய்னர் ஷிப்டிங் பண்றதும் நம்ம இந்தியா தான். இந்தியா தான் மிகப்பெரிய ட்ரேடிங் பார்ட்னர் இந்த கொழும்பு போர்ட். இந்தியா ட்ரை பண்றாங்க என்னதுன்னா, இங்க சைனாவோட இன்ஃபுளுன்ஸை கம்மி பண்ணி நம்ம இந்தியாவோட இன்ஃபுளுன்ஸ் அதிகமாக்குறதுக்கு. ஆனா ஸ்ரீலங்காவுக்கு ஒன்னு மட்டும் தான் தெரிய மாட்டேங்கி, அது என்னன்னா இந்தியாவோட ட்ரேடிங்கை இன்க்ரீஸ் பண்ணினா அது அவங்களுடைய லாஜிஸ்டிக்கை இன்க்ரீஸ் பண்ணலாம், அதாவது அவங்களுடைய போர்ட் லாஜிஸ்டிக்கை இன்க்ரீஸ் பண்ணலாம்னு. இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இந்தியன் ஓஷனோட ஃபுல் கண்ட்ரோலும் இந்தியா கிட்ட இருக்கு. அதனால இந்தியா கிட்ட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டெய்ன் பண்ணா அது அவங்களுக்கு தான் ஒரு செக்யூரன்ஸா அமையும்னு அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த வெஸ்ட் போர்ட் டீல் சைன் ஆன உடனே இந்தியாவோட போர்ட் செக்ரட்டரி மிஸ்டர் ஹர்ஷிங்லே ஸ்ரீலங்காவுக்கு உடனே போயிட்டாரு. ஏன்னா இந்த வெஸ்ட் போர்ட் ரிலேட்டடான வொர்க் ஸ்மூத்தா முடியறதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் என்னுடைய வீடியோவை மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்படிக்கு உங்கள் ஜனார்தனன், தேங்க்யூ.